ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அகைன் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்கிறவங்க எடுக்கிற இன்ஜெக்ஷனோட யூசஸ் தான் அகைன் இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கிறேன். இன்றைக்கி சொல்ல வந்திருக்கிற இன்ஜெக்ஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெனோடெக் 75 IU அப்படிங்கிற இன்ஜெக்ஷனோட யூசஸ் பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கிற உமன்ஸ் இருக்கிற டேப்லெட்லாம் என்ன காமனாக யூசஸ் இருக்கோ அதே தான் இந்த இன்ஜெக்ஷன்லேயும் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் வேணும்னா வித்தியாசமாக இருக்கலாம், மித்தபடி அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். இன்ஜெக்ஷனும் போடுவாங்க, நம்மளுக்கு டேப்லெட்ஸும் கொடுப்பாங்க. யாரெல்லாம் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக கவனிப்பீங்க, அதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு யோசிப்பீங்களோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இமேஜில் தெரிகிற இந்த இன்ஜெக்ஷன் யாராவது போட்டிருந்தீங்கன்னா அதோட யூசஸ், மெனோடெக் 75 IU இன்ஜெக்ஷன் இப்படி தான் இருக்குது, இதை எந்த மாதிரி டைல்யூட் பண்ணி போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், டாக்டர்ஸ்க்கு தெரியும், போடுவாங்க. இது மெயினாக பிசிஓடி பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு போடுவாங்க. ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷனெல்லாம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவை போகிறப்போ ஒவ்வொரு மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு பார்ப்பாங்க. எடுத்த உடனே டாக்டர்ஸ் வந்து ஹெவியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பேசிக்கான ட்ரீட்மெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருக்கு என்ன குறை இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுன்னு இது பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ், இப்போ சொல்கிற இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே காமனான, ரொம்ப நம்ம உணவு வழியாக எடுக்க முடியாததை நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் வழியாக கொடுக்கறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு உள்ள பேசிக்கான ட்ரீட்மெண்ட்டு தான் இந்த மாதிரி. ஓகே, இந்த மெனோடெக் இன்ஜெக்ஷன் வந்து யாருக்கெல்லாம் போடுவாங்க, இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி உமன்ஸ்க்கு போடுவாங்க. அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எடுப்பாங்க. அந்த இமேஜில் தெரியும் பார்த்தீங்களா, மேலோட ஹார்மோன் எது ஃபீமேலோட ஹார்மோன் எதுன்னு அதிலே இருக்கும். அந்த இமேஜை ஜூம் பண்ணி படித்து பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன், அவங்களுக்கு வந்து டெஸ்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இது வந்து செக்ஸ் ஹார்மோன் பசங்களுக்கு வந்து, மேலுக்கு வந்து அது செக்ஸ் ஹார்மோன், நம்மளுக்கு வந்து ஓவரிஸில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் முதல் 14 நாள் நம்மளுக்கு சுரக்கும் அந்த மாதிரி. சரி, இந்த இந்த இன்ஜெக்ஷனோட யூசஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்ஃபெர்டிலிட்டி உமன்ஸ்க்கு போடுவாங்க இந்த இன்ஜெக்ஷன், மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே போடுவாங்க. மேலுக்கு வந்து எதுக்கு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, விந்தணுக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக உயிரோட்டம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு, ஃபீமேலுக்கு வந்து எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு போடுவாங்க. அதாவது நம்ம கருப்பையில் இருக்கிற கருமுட்டை வந்து வெளியே வெடிச்சு வராமல் இருக்கிறவங்களுக்கு போடுவாங்க. அதே மாதிரி இது வந்து மேலோட டெஸ்டோ ஹார்மோன் அப்படின்னு சொல்கிற அந்த செக்ஸ் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேலுக்கு போடுவாங்க. ஒருவேளை மேலுக்கு ஆண்களுக்கு குறை இருந்தால் அவங்க ட்ரீட்மெண்ட் போனால் அவங்களுக்கு போடுவாங்க. இதோட காமனான யூசஸ் தான் நான் சொல்ல வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் வந்து எதுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ரொம்ப ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இது வந்து போடுவாங்க. அதாவது நம்மளுக்கு ஓவரிஸ்லேருந்து எக்கு க்ரோத் ஆக, எக்கு வெடிச்சு வெளியே வர ஓவ்லேட் ஆகி கரெக்டாக நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு, இந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிகமான சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருந்திருக்கு இந்த இன்ஜெக்ஷன். ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதே மாதிரி எக்கு சரியாக க்ரோத் இல்லாமல், வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிற எக்கை நல்ல ஹெல்த்தியாக, நல்ல ஒரு கரு முட்டையாக வளர வைக்கிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கும் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது காமனான யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதோட ஓவரால் வேலை. இதோட ஓவரால் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெர்டிலிட்டிக்கு உமனுக்கு போடுவாங்க. மேலாக இருந்தாங்கன்னா, மேல் இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு போடுவாங்க. அப்புறம் எக் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு போடுவாங்க. மேலோட டெஸ்டோ ஹார்மோன், செக்ஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு போடுவாங்க. அதே மாதிரி ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. வளர்ச்சியற்ற ஒரு கருமுட்டையை நல்ல வளர்ச்சி உள்ள கருமுட்டையாக மாற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இன்ஜெக்ஷன் மேலோ ஃபீமேலோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, மேல் வந்து அந்த ஆண்கள் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் உமன்ஸ் எடுக்கிறாங்கன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங், பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் டாக்டர் போட்டுட்டு டாக்டர்ஸ்க்கு தெரியும், யார் எந்தெந்த மாதிரி இருக்கணும், யார் எந்தெந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு டாக்டரை அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இது காமனான ஒரு அட்வைஸ். அந்த மாதிரி ஆண்கள் எடுக்கிறாங்கன்னா ட்ரிங்க் பண்ணக்கூடாது, பெண்கள் இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கக்கூடாது. அப்படி ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னா டாக்டர்ஸ்க்கு தெரியும் எந்த யாருக்கு எந்த மாதிரி அப்படிங்கிறத அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க.
யாரும் இந்த வீடியோவோ எதுவும் பார்த்துட்டு நீங்களாக போய் மெடிக்கலில் இந்த இன்ஜெக்ஷன் வாங்கி நீங்களாக இந்த இன்ஜெக்ஷன் போட்டுறாதீங்க. அதோட பக்க விளைவுகள் பின் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும். தயவு செஞ்சு வீடியோவை பார்த்தோ எதை பார்த்தோ நீங்களாக டேப்லெட் இன்ஜெக்ஷன் எடுக்கவே எடுக்காதீங்க. ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போய் அவங்களோட அட்வைஸ் கேட்டு கரெக்டாக நீங்கள் இருந்தீங்கனாலே போதும், வேகமாக கன்சீவ் ஆயிடுவீங்க. இதுதான் இந்த மெனோடாக் 75 இன்ஜெக்ஷனோட ஓவரால் யூசஸ், ஓவரால் வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஜெக்ஷனை பற்றி வந்து சொல்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.